வேலம்மாள் மருத்துவமனை என்றும் அன்புடன். வேலம்மாள் கிராமம் அனுப்பானடி மதுரை ஏர்போர்ட் மிக அருகில். காதுக்கு சரியா கேட்கலையா இல்ல கண்ணு சரியா தெரியலையா எனக்கு புரியல. சட்டமன்றத்துல நான் என்ன சொன்னேன், தயவு செய்து யாருக்கெல்லாம் யூடியூப் இல்லையோ வாங்க நான் கத்துக் கொடுக்குறேன் எப்படி யூடியூப் பாக்குறதுன்னு. அங்கங்க அறிவுஜீவி அறிக்கை பிரஸ் கான்பரன்ஸ் எப்படி சொல்லுவாரு இப்படி சொல்லுவாரு. எங்க சொல்லாதெல்லாம் நீங்க கனவு காணுங்க. எங்க எப்படிங்க புரிதல்னு சொல்லுவீங்க, சொல்லாததை அவங்க சொன்னு சொன்னா அதுல புரிதல் என்ன இருக்கு? நானு சொல்லும் போது அவர் காவும் சாவும் டாவும் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அது நல்லதா கெட்டதான் கூட நான் சொல்ல தெரியல. விளைவு சரியில்லை, உறுதியா நான் சொல்லுவேன். செயல்பாட்டு சரியில்லை, திட்டமிடுதல் சரியில்லை. நான் வந்து பாலிட்டிக்கலா பேசல, நான் ப்ரொஃபஷனலா பேசுறேன். விளைவு தவறா இருக்கு எதனாலன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க, இதுதாங்க 2017லயே நாங்கள் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டிக்கு எத்தனையோ நன்மைகள் வரலாம்னு நீங்கள் சொன்னாலும் அடிப்படையாக நாங்கள் கூற வேண்டிய ஒரு பயம் அச்சம் என்னன்னு சொன்னோம். இருக்கிற வரி வகுக்கும் உரிமைகள் நிறைய ஒன்றிய அரசாங்கத்தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. மிகவும் குறைதான் மாநிலத்தில் இருந்தது. நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டிக்கு முன்னால் இதுலேயும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு போட்டு மரியாதைக்குரிய உயர் உச்சநீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றியத்துக்கு 33% இருக்கும்போது ஏதாவது பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்றால் 75% மெஜாரிட்டி இருக்கணும்னா அப்போ ஒன்றியம் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சுது. அப்போ எப்படி இது மாநில உரிமை? கரெக்டாக அப்போனா என்ன கேட்டிருக்காரு இல்லை என்ன இதில் அடிப்படை பிளைவு? அப்போ சொன்னோம் எங்களுடைய உரிமைகளை எதை கூடுதலாக வரி வைக்கணும் எதை கம்மியாக வரி வைக்கணும் என்ற கூடுதல். இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் படி எல்லா வைரம் டைமண்டுக்கெல்லாம் 0.5%. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் நினச்சிருக்கலாம், நினச்சிருப்போம் உறுதியாக. பணக்காரங்க தானே வாங்குறாங்க, இதில் வந்து இப்போ 20% போடுவோன்னு. ஆனால் அந்த உரிமை நம்மளுக்கு கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லிடுச்சு 0.5. அதனால் ஜிஎஸ்டி வரும்போது இந்த உரிமைகளை நாங்கள் இழந்து விடுவோம். நாங்கள் சமூக நீதிக்காக எல்லோருக்கும் எல்லாமுக்காக நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி பொருளாதார நியாயத்துக்காக நாங்கள் எந்த வகையில் எதை வரியை செட் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த உரிமையை நாங்கள் இழந்து விடுறோம். அது எங்களுக்கு நல்லதில்லைன்ற அன்னைக்கே இருந்த அச்சம். அதனால்தான் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தீவிரமாக எதிர்த்தார் ஜிஎஸ்டியை. ஏன் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அவர்கள் மிகவும் தீவிரமாக எதிர்த்தார் ஜிஎஸ்டியை, இதே காரணத்துக்காக. இப்போ வந்த பிறகு நான் கேட்குறேன், இந்த ரூலிங் என்ன சொல்லுது? சப்போஸிங் அவங்க சொல்கிறாங்க 0.5, ஆனால் நீங்கள் வேணும்னா 20 பண்ணலான்னு சொல்லுது. இது ஆரம்பிச்சதுன்னா அப்போ கேள்வி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் வெவ்வேறு ரேட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், கரெக்டாக? அது நல்லதாக கெட்டதான் கூட நான் சொல்ல தெரியல. விளைவு சரியில்லை. ஏன் விளைவு சரியில்லை? உறுதியாக நான் சொல்லுவேன், செயல்பாட்டு சரியில்லை. அதற்கு மேலே சொல்லுவேன், திட்டமிடுதல் சரியில்லை. நான் வந்து பாலிட்டிக்கலாக பேசல, நான் ப்ரொஃபஷனலாக பேசுகிறேன். நான் சொல்லுவேன், எந்த அமைச்சர் அந்த குழுவில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கோ கூடுதலோ நான் உழைக்கிறேன், நான் நோட் எழுதி கொடுக்குறேன், நானே ஆராய்ச்சி செய்கிறேன், நானே கணக்கு போடுகிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எனக்கு கூடுதலாக பணியாற்றுற மாதிரி எனக்கு தெரியவில்லை. அதுக்கு மேல் நான் சொல்கிறேன், திட்டம் சரியில்லை, திட்டமிடுதல் சரியில்லை, செயல்முறை சரியில்லை. அப்போ அடிப்படையில் கொள்கையோ சரியில்லையோ இல்லையோ சொல்ல முடியாது. விளைவு தவறாக இருக்குது எதனாலன்னு சொல்ல முடியாது. இறங்க முடிச்சிடறேன். அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வரி வைக்கிற உரிமை இருக்குன்னா, இப்போ ஒரு டிவி ஸ்டேஷனில் கேட்டேன், நான் வந்து ஒரு உறுப்பினர் ஸ்பெஷல் குழுவில், குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கமிட்டியில், எதுக்கு? குதிரை பந்தயம், கசினோ, ஆன்லைன் கேமிங். இது நேற்று கூட்டம் நடந்தது, 2nd கூட்டம். உதாரணம் சொல்கிறேன், செயல் குறைவுக்கு இந்த குழு உருவாக்கப்பட்டது போன 6 அப்போ சொன்னாங்க 6 அறிக்கை கொடுக்கணும். ஆனால் என்னாச்சு, குழு அறிவித்த உடனே அந்த குழுவுடைய கன்வீனர் குஜராத்துடைய அமைச்சர் அவர் பொறுப்பை இழந்து விட்டார். ஏன்னா கேபினட் மாற்றம் வந்து, அப்போ கன்வீனரே இல்லாமல் குழுவே மீட் ஆகலை. 6 அறிக்கை கொடுக்கணும், 6 வந்துட்டு போயிடுச்சு. December 31 எமர்ஜென்சி மீட்டிங்கில் நான் கேட்குறேன் என்னுடைய வாய்ப்பு வரும்போது, எங்கே நான் குழுவில் உறுப்பினராக இருக்கேன், குழுவுடைய கூட்டம் கூட நடக்கவில்லை. ஆஹா, நடக்கலையா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க, நடக்கலை. ஏன்னா கூட்டுற ஆளே இல்லை, கன்வீனரே கிடையாது. அப்படியா, சரி திருத்திடுறோன்றாங்க. அப்புறம் பிப்ரவரியில் திருத்துறாங்க. பிப்ரவரியில் திருத்தும் போது என்ன சொல்கிறாங்க, இவர் தான் புது கன்வீனரு, இது தான் புது குழு, பாக்கி
டேர்ம்ஸ் எல்லாம் பாக்கி குறிப்புகள்லாம் அப்படியே இருக்கும். அப்படின்னா நாம் டிசம்பருக்குள்ளே கொடுத்துருக்கணும் அறிக்கை. அப்போ திருப்பி நான் கூப்பிட்டு சொல்கிறேங்க, டேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னா இங்கேருந்து 6 மாதமா இல்லை எக்ஸ்டென்ஷன் வெறும் 2 மாசமா என்ன சொல்லி எல்லாம் விளக்கப்படுறேன். சரி, முதல் தடவை கூட்டம் கூடுது மே 2ஆம் தேதி, ரெண்டாவது தடவை கூட்டம் கூடுது நேற்று, இப்போ அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போன்னா 10 மாதம் 11 மாதம் எந்த வேலையும் நடக்கலை, 2 கூட்டத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அப்போ 2 கூட்டத்தில் முடிக்கும் போது என்ன நடக்குது, சில பேர் சொல்கிறாங்க இந்த ரேட் இருக்கணும், சில பேர் சொல்கிறாங்க அந்த ரேட் இருக்கணும், சில பேர் சொல்கிறாங்க கெசினோக்கு வேறு ரேட் இருக்கணும், சில பேர் சொல்கிறாங்க குதிரை பந்தயத்துக்கு வேறு ரேட். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு பிரச்சனை. வெஸ்ட் பெங்காலில் வருஷத்துக்கு 4000 கோடிக்கு மேலே லாட்ரியில் சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க இதில் ஏதாவது நீங்கள் கன்செஷன் கொடுத்துட்டா உடனே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு லாட்ரியில் முழு ஜிஎஸ்டி செல்லும் என்றதை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும், அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோன்றாங்க. கோவாவில் நிறைய கெசினோ இருக்குது, அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை எங்களுக்கு இது இப்போ முக்கிய தொழில், அதனால் இது ரொம்ப ரேட்டெல்லாம் போடக்கூடாது, இது வந்து நீங்கள் என்ட்ரிக்கெல்லாம் டேக்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் நெட்டுக்கு ப்ராஃபிட்டுக்கு தான் பண்ணும் அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுகிறாங்க. நம்மளை மாதிரி மாநிலம் பெரிய மாநிலம் என்றதுனாலும் அடிப்படையாக நம்மளுக்கு நம்மளுடைய நிதி மேலாண்மை சராசரியோட இன்னைக்காவது சிறப்பாக இருக்குது என்றதுனாலும், அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதுனாலும், முதலமைச்சர் பெருந்தன்மையோடு இருக்கிறார் என்றதுனாலும், நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கு என்றைக்கும் பின்பற்றவர்கள் அது எப்படி காமிக்கிறது, நம்மளுக்கு கொஞ்சம் இழப்பு இருந்தால் கூட பரவாயில்ல கூட்டாட்சி தத்துவம் முக்கியன்றதுக்கு காமிக்கிறதுக்காக பல வகையில் நம்ம அங்கே செயல்படுறோம். எல்லா மாநிலமும் அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கசினோ குழுவோடைய முடிவு பல மாநிலங்களுக்கு பிடிக்காது. இப்போ இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு அவங்கெல்லாம் கவுன்சிலோடைய பரிந்துரையை ஏற்பார்களா, இல்லை அவங்க அவங்க சட்டங்களை அவங்க மாற்றக்கூட வேணாம். சப்போஸிங் இப்போ சொல்லுது எல்லாம் நீங்கள் 5ல் இருந்தீங்க, நீங்கள் 10ல் இருந்தீங்க, நீங்கள் 18ல் இருந்தீங்க, நீங்கள் 8ல் இருந்தீங்க, இப்போ எல்லாம் 12க்கு போங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தை கொண்டாடாமல் நம்ம பழைய மாடியாக இருந்துட்டோன்னா என்ன ஆகும், யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங். அதாவது அது அதை முடிவுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, முடிவுக்கு ஏற்ப நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கனாலே பிரிவு வந்துடும், விரிவு வந்துடும். அதெல்லாம் இந்த இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுதான் சொல்லுவேன், இல்லை இல்லை இதெல்லாம் அதெல்லாம் அடிப்படை கொள்கை முடிவுகள். நான் வந்து வெறும் உறுப்பினர், அதுவும் இது என்னுடைய துறையில், நான் நிதியமைச்சர், முதலமைச்சர் என்ன கொள்கை முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு பின்பற்ற வேண்டியவன் நான் டெக்னிக்கல் விளக்கம் மாத்திரம் சொல்கிறேன். இதில் ஏற்கனவே நிறைய பிழைவு இருக்குங்க, அதுதான் நான் வந்து இதே இஷ்யூவை நான் சுட்டி காட்டிருக்கேன். இது வந்து இது சட்டமைப்பில் ஒரு என்ன சொல்கிறது ஆடிட்டி ஒரு பிழைவு அப்படின்னு நான் சுட்டி காட்டுறேன். தானே இதான் சொல்லுது சட்டம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு. அதனால் இதில் திருப்பி நான் சொல்கிறேன், இது டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம், இது வந்து கொள்கை தத்துவமாகவும் பார்க்கலாம். கொள்கை தத்துவமாகவும் எனக்கு என்ன மகிழ்ச்சி அளிக்கிறது, 2 அடுத்தடுத்த நாள்களில் 2 உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் மாநிலங்களுடைய உரிமைகளையும், மாநில அமைச்சரவைகளோட உரிமைகளையும், மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டியிருக்கிறார்கள். இது ஏன் அவ்வளோ மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால், இந்த மாதிரி கடைசியாக 2 நல்ல தீர்ப்பு மாநிலங்கள் உரிமைகளை பாதுகாக்கிற தீர்ப்புகள் எப்போ கடைசி வந்ததாக நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அப்போன்னா நிறையா வகையில் இந்த மாநிலங்களுடைய உரிமை தொடர்ந்து பறிக்கப்படுற சூழ்நிலையில் செஸ் சர்ச்சார்ஜ் கூடுதல் பண்ணுறாங்க, நம்மளுடைய துறையிலெல்லாம் இந்த எஜுகேஷன் ஸ்டேட் சப்ஜெக்ட் NEP போடுறாங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஃபார்ம் பில் போடுறாங்க, டேமு மைனர் டேமு போட்டு எல்லாம் எதெல்லாம் மாநில உரிமை இருந்தோ அதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு கையை வைக்கும் வகையில் சட்டம் உருவாக்கி இல்லை திட்டம் உருவாக்கி பண்ணிட்டுருக்கிற சூழ்நிலையில் 2 அடுத்தடுத்து தீர்ப்புகள் மாநில உரிமைகளை காப்பாற்றுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. எப்படினாலும் நம்ம வலியுறுத்தணும். நான் சொல்கிறேன், இந்த தீர்ப்பு கூடுதல் வேகம் கொடுக்கும் நம்மளுடைய முயற்சிகளை. ஏன் இத்தனை பில்ஸ் இவ்வளோ பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டிய தீர்ப்பு. இன்னைக்கு தீர்ப்பில் நேற்று தீர்ப்புக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குல்ல. ஏங்க மனுஷன் வாயில் வர்றது டிவியில் தெரியலன்னா நீங்கள் ஆளாளுக்கு வாயில் திணிக்கலாம்.
நான் சட்டமன்றத்தில் நிதி இருக்கோ இல்லையோ, அது பத்துமா பத்தலையா, இன்றைக்கா நாளைக்கா எதுவுமே பேசாத சூழ்நிலையில் அங்கங்கே அருவிஜீவி ஏதோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன அவங்களுக்கு காதுக்கு சரியாக கேட்கலையா இல்லை கண்ணு சரியாக தெரியலையா எனக்கு புரியல. சட்டமன்றத்தில் நான் என்ன சொன்னேன், ராஜஸ்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்த வருஷத்துக்கு தயாராகிற சூழ்நிலையில் போய் புது ஓய்வு திட்டத்தை நிதியை திருப்பி கேட்டிருக்காங்க என்பிஎஸ்லேருந்து. அப்போது ஒரு புது சட்ட சிக்கல் தெரிய வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் ஃபைனான்ஸ் படித்தவன். அவங்க சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், பழைய ஓய்வு திட்டத்துக்கும் புது ஓய்வு திட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம். பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கடமை மட்டும்தான் மாநிலத்தில் இருக்கே தவிர ஒரு ரூபா கூட உங்கள் பேரில் கணக்கில் இல்லை. அப்போ நாளைக்கு கரப்ஷனுக்காக சார்ஜ்லையோ வேறு தவறுக்காக சஸ்பென்ஷன்லையோ இல்லை கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிட்டு அதனால் நடவடிக்கை எடுக்கணும்னு மாநிலம் தீர்மானித்ததோ இல்லை கோர்ட் தீர்மானித்ததோ அந்த பென்ஷனை இன்று ரத்து செய்யலாம் இல்லை குறைக்கலாம் இல்லை கார்னிஷ் பண்ணலாம் இல்லை எது வேணாலும் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் நோ பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் உங்கள் புது திட்டத்தில் உங்கள் கணக்கில் இருக்கிற நிதியும் மாநிலம் அதற்கு ஏற்ப போட்ட மேட்சிங் கிராண்ட்டும் இனிமேல் எது நடந்தாலும் அது எடுக்கவே முடியாது. நீங்கள் கரப்ஷனுக்கு டிஸ்மிஸ் ஆனாலும் அந்த நிதி உங்கள் நிதி தான். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் லீகலி பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். இனிமேல் எக்காரணத்துக்கும் அதை தொடவே முடியாது. அப்போ பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கடிதம் எழுதி சொல்லுது, செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டில் தனித்தனி பெயரில் இருக்கிற, இது உங்கள் வங்கி அக்கௌண்ட் மாதிரி வச்சுங்க, தனித்தனி பெயரில் இருக்கிற பணத்தை பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன பணத்தை ராஜஸ்தான் அரசாங்கம் அனைத்தையும் கலைத்து திருப்பி கொடு என்று சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பானது, செயல்படுத்த முடியாது என்று கடிதம் எழுதியிருக்கு என்று அன்றைக்கு என் மானிய கோரிக்கை ஓய்வூதியங்களுக்கு அமைச்சராக இருக்கிற எனக்கு அன்றைக்கு என் மானிய கோரிக்கையில் வெட்டு தீர்மானமும் விவாதத்தில் வந்த கேள்விக்கு தெளிவை விளக்கத்தை அளித்தேன். இதில் ஏதாவது நிதி பற்றி பேசியிருக்கேனா, அவைலபிலிட்டி பற்றி பேசினேனா? வீடியோ வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் தானே ஆச்சு, தயவுசெய்து யாருக்கெல்லாம் யூடியூப் இல்லையோ வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் எப்படி யூடியூப் பார்க்குறதுன்னு. ஏன்னா எல்லாம் ஒரு வார்த்தை எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேனா, இருக்குது இல்லை போதும் போதில்லை எதுவுமே சொல்ல, அங்கங்கே அறிவுஜீவி அறிக்கை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு எப்படி சொல்லுவார் இப்படி சொல்லுவார், எங்க சொல்லாதெல்லாம் நீங்கள் கனவு காணீங்களா, நான் என்ன எப்படி நான் கடமைப்பட்டவன் எங்க எப்படிங்க புரிதல்னு சொல்லுவீங்க, சொல்லாததை அவங்க சொன்னேன்னு சொன்னால் அதில் புரிதல் என்ன இருக்குது, அது முழு கனவு இல்லை முழு பொய், வேறு எப்படி சொல்ல முடியும் புரிதல் எங்கே இருக்கு? நான் இதுதான் நான் ஆன்னு சொன்னால் அது நீங்கள் ஆவா ஆவான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு புரியுது. நான் ஆன்னு சொல்லும் போது அவர் காவும் சாவும் டாவும் சொன்னார்னா என்ன அர்த்தம்? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.